மத்திய பிரதேச மாநில முதலமைச்சர் மோகன் யாதவ், துணை முதலமைச்சர்கள் ராஜேந்திர சுக்லா, ஜெகதீஷ் தேவ்தா ஆகியோர் இன்று பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்தித்து கலந்துரையாடினர். இந்த தகவல் பிரதமர் அலுவலக எக்ஸ் தளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பின் போது மாநிலத்திற்கான எதிர்கால திட்டங்கள், தேர்தலின் போது அறிவிக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது குறித்து பிரதமர் மோடி அறிவுறுத்தினார். நிலவின் தென்பகுதியில் ஆய்வு செய்வதில் வல்லரசு நாடுகளிடையே கடும் போட்டி நிலவி வரும் சூழலில் சந்திரயான் 3 திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்திய இஸ்ரோவுக்கு ஐஸ்லாந்து நாட்டின் உயரிய விருதான லீப் எரிக்சன் லுனார் விருது வழங்கி கௌரவித்துள்ளது. ஹுசாவிக் நகர அருங்காட்சியகம் சார்பில் வழங்கப்பட்ட இந்த விருதை இஸ்ரோ சார்பில் ஐஸ்லாந்துக்கான இந்திய தூதர் பி ஷியாம் பெற்றுக்கொண்டார். இந்த விருதை வழங்கியதற்காக இஸ்ரோ தலைவர் சோம்நாத் நன்றி தெரிவித்து செய்தி அனுப்பியுள்ளார். இந்திய மல்யுத்த சங்கத்தின் புதிய தலைவராக பிரிஜ் பூஷன் ஆதரவாளர் சஞ்சய் சிங் தேர்வு செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மல்யுத்தத்தில் இருந்து விலகுவதாக சாக்ஷி மாலிக் அறிவித்த நிலையில், மற்றொரு மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியா மத்திய அரசு அளித்த பத்மஸ்ரீ விருதை திருப்பி ஒப்படைப்பதாக அறிவித்துள்ளார். பிரிஜ் பூஷன் மீது நடவடிக்கை எடுக்காததால் இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும், நீதிக்கான போராட்டத்தில் 12 மல்யுத்த வீராங்கனை பிரிஜ் பூஷன் விரட்டியடித்ததாகவும் பஜ்ரங் புனியா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இன்றைய நிலவரப்படி புதிதாக 640 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும், இதனால் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 2997 உயர்ந்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதில் 80% பாதிப்பு கேரளாவில் பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கேரளாவில் 265 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 2606 அதிகரித்துள்ளது. திருவனந்தபுரத்தில் கொரோனா பாதிப்பால் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அயோத்தி ராமர் கோயில் கட்டுமான பணிகள் நிறைவடையும் தருவாயை எட்டியுள்ளது. வருகிற ஜனவரி 22 ராமர் கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெறவுள்ள நிலையில் விழாவில் பங்கேற்க முக்கிய பிரமுகர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பாஜகவின் முக்கிய தலைவர்கள் விழாவில் பங்கேற்க உள்ளனர். இந்த நிலையில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியாகாந்தி ஆகியோரை நேரில் சந்தித்து கோயில் அறங்காவலர்கள் குழு தலைவர்கள் அழைப்பிதழ் வழங்கியுள்ளனர். தமிழக வெள்ள பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தில்லியில் இன்று செய்தியாளர்கள் சந்திப்பில் பங்கேற்ற அவர், மழை வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்ட போது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தில்லியில் கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசனை நடத்திவிட்டு மத்திய அரசை குறை கூறுவது நியாயமல்ல என்றும், தமிழக வெள்ள பாதிப்பை மாநில பேரிடராக அறிவிக்க விரும்பினால் அதற்கான வழிமுறைகளை மத்திய அரசு அதிகாரிகள் தெரிவிப்பார்கள் என்றும் தெரிவித்தார். டெல்லியில் மத்திய அமைச்சர்கள் அர்ஜுன் ராம் மெக்வால், பிரகலாத் ஜோஷி உள்ளிட்டோர் இன்று செய்தியாளர்களிடம் பேசினர். அப்போது நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் குறித்து பேசிய பிரகலாத் ஜோஷி, பிரதமர் நரேந்திர மோடியின் சீரிய தலைமையின் கீழ் 3 முக்கிய குற்றவியல் சட்ட மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டதை சுட்டிக்காட்டினார். நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மொத்தம் 19 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். மாணவர்கள் திறன்களை மேம்படுத்திக் கொள்வதன் மூலமே வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என மத்திய தகவல் ஒலிபரப்பு, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக சென்னை வந்த அவரை விமான நிலையத்தில் பத்திரிகை தகவல் அலுவலகம் மற்றும் பொதிகை தொலைக்காட்சியின் உயர் அதிகாரிகள் வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து ஜெயின் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அப்போது மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் உரையாற்றினார். கல்வி நிறுவனங்களில் பயின்று பெறும் பட்டங்கள் மட்டும் வாழ்வின் வெற்றிக்கு உதவாது என்று குறிப்பிட்ட அவர், திறன்களை மேம்படுத்திக் கொள்வதன் மூலமே வெற்றியை வசமாக்கிக் கொள்ள முடியும் என்றும் குறிப்பிட்டார். தமிழ்நாடு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரனின் தாயார் அமராவதி அம்மாள் வயது மூப்பு காரணமாக இன்று காலமானார். அவருக்கு வயது 94. அமராவதி அம்மாள் மறைவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் இரங்கல் தெரிவித்துள்ளார். மேலும் அமராவதி அம்மாள் உடலுக்கு சபாநாயகர் அப்பாவு, அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ் ஆகியோர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சராக இருந்த பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சிக்கு 3 சிறை தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் சிறப்பு நீதிமன்றத்தால் விடுக்கப்பட்ட சொத்துக்களை தற்போதைய சூழலில் மீண்டும் முடக்க வேண்டிய அவசியம் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சென்னையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பொன்முடி இன்று நேரில் சந்தித்து பேசினார். அப்போது பொன்முடி தன் மீதான வழக்கு மற்றும் தீர்ப்பு குறித்து முதலமைச்சருடன் ஆலோசனை நடத்தினார். 2023 1526 சைபர் வழக்குகள் பதியப்பட்டுள்ளதாகவும், மோசடி நபர்களிடமிருந்து 2,18,00,000 ரூபாய் பணம் மீட்கப்பட்டுள்ளதாகவும் சென்னை காவல்துறை தெரிவித்துள்ளது.
பெருநகர சென்னை காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற வங்கிகள் மற்றும் தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கிடையே குற்றங்களை கையாளுவது சம்பந்தமான ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் இதனை தெரிவித்த காவல் ஆணையாளர் சந்தீப் ராய்ரத்தோர், இக்குற்றங்களை கண்டுபிடிக்க உதவிய வங்கிகள் தொலைத்தொடர்பு நிறுவன பொறுப்பு அதிகாரிகளை பாராட்டி சான்றிதழ்களை வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மா சிப்காட்டிற்கு நிலம் கையகப்படுத்துவதை எதிர்த்து போராடிய அருள் ஆறுமுகத்தின் மீது உள்நோக்கத்துடன் குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எஸ் எஸ் சுந்தர் மற்றும் சுந்தர் மோகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு, மேல்மா சிப்காட்டிற்கு விரிவாக்கத்திற்கு நிலம் கையகப்படுத்தும் திட்டம் தொடர்பான விவரங்கள், அதற்கான கருத்து கேட்பு கூட்டம் மற்றும் விசாரணை ஆவணங்கள் ஆகியவற்றை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை வருகிற ஜனவரி 4 தள்ளிவைத்துள்ளனர். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் மகனும் கள்ளக்குறிச்சி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினருமான கௌதம சிகாமணிக்கு எதிராக வருகிற ஜனவரி 4 குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படும் என சென்னை 12 சிபிஐ கூடுதல் சிறப்பு அமர்வு நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. குற்றச்சாட்டுகள் பதிவிற்கு இன்று கௌதம சிகாமணி ஆஜராகாத நிலையில் நீண்ட நாள் இந்த விசாரணையை தள்ளி வைக்க முடியாது என தெரிவித்து நீதிபதி வாலண்டினா வருகிற ஜனவரி 4 விசாரணையை தள்ளி வைத்து அன்றைய தினம் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படும் என உத்தரவிட்டார். அதிகனமழை மற்றும் வெள்ள பாதிப்பு மிகுந்த திருச்செந்தூர் காயல்பட்டினம் பகுதியில் மின் விநியோகத்தை சீரமைக்கும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. மழை வெள்ளத்தில் சேதமடைந்த மின்கம்பங்களை அகற்றி ராட்சத கிரேன் மூலம் 150 புதிய மின்கம்பங்கள் அமைக்கும் பணியில் மதுரை மாவட்ட மின்துறை ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். இந்த பணிகள் இன்று இரவுக்கு முடிக்கப்பட்டு காயல்பட்டினம் திருச்செந்தூர் பகுதியை சுற்றியுள்ள 30 கிராமங்களுக்கு மின் விநியோகம் வழங்கப்படும் எனவும் நாளை முதல் சீரான மின்சாரம் கிடைக்கும் என்றும் மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கேரளாவில் கொரோனா JN1 தொற்று பாதிப்பு முற்றிலும் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் யாரும் இதுகுறித்து அச்சமடைய தேவையில்லை என்றும் அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில், மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகையில் கேரளாவில் கூடுதல் கண்காணிப்பு மற்றும் சோதனை நடவடிக்கைகள் அதிகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், நவம்பரில் JN1 தொற்றால் பாதிக்கப்பட்ட 79 மூதாட்டி தற்போது நலமுடன் இருப்பதாகவும் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் ரஜோரி மாவட்டத்தில் நேற்று ராணுவ வாகனங்கள் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 3 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலை தொடர்ந்து தீவிரவாதிகளை மடக்கி பிடிக்க தீவிர தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டு வருகிறது. அங்குள்ள தேராக்கி களி வனப்பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்துள்ள தகவலின் பேரில் ராணுவ படையினர் அங்கு விரைந்துள்ளனர். எல்லைப்பகுதிகளிலும் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். போரினால் பாதிக்கப்பட்டுள்ள காசாவில் உள்ள மருத்துவமனைகள் தற்போது செயல்படும் நிலையில் இல்லை என உலக சுகாதார அமைப்பின் இயக்குநர் டெட்ரோஸ் அதானம் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் அக்டோபர் 7 தொடங்கி தற்போது வரை நீடித்து வருகிறது. இருதரப்பிலும் ஏராளமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு பேட்டியளித்த உலக சுகாதார அமைப்பின் இயக்குநர் டெட்ரோஸ் அதானம் வடக்கு காசா பகுதியில் உள்ள மருத்துவமனைகள் செயல்படும் நிலையில் இல்லை என தெரிவித்தார். செக் குடியரசில் உள்ள பல்கலைக்கழகத்தில் மாணவன் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 15 உயிரிழந்தனர். அந்நாட்டின் மத்திய பிராகுவே பகுதியில் அமைந்துள்ள சார்லஸ் பல்கலைக்கழகத்தில் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. துப்பாக்கிச்சூடு நடத்திய மாணவன் போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் சர்வதேச தீவிரவாத அமைப்புகளுக்கு தொடர்பு இல்லை என்று அந்நாட்டு உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார்.